வணக்கம். 2017 மார்ச் மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு, விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் என்று நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2 இடத்தில் சனி, 4 கேது, 5 இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 6 இடத்தில் செவ்வாய், 10 இடத்தில் ராகு, 11 இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது மிகவும் யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். 2 இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் பணவரவு பொருள் வரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவோ கூடாது. 2 இடத்தில் சனி சஞ்சாரம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் இந்த மாதம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் கேது சஞ்சாரம் செய்வது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். அம்மாவால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் 4 கேது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுறதோ விட வேண்டியதோ கூடாது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கே 5 இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது, உங்களுக்கு வேலையை விட வேண்டிய காலம் அல்லது அடுத்த வேலைக்கு தேடுவதற்கான ஒரு காலம், அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இது இந்த மாதம் உண்டு. அதனால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 6 இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வது அரசாங்க வேலையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு, குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அது மட்டுமல்ல 6 இடம் அரசாங்கத்தால் சகாயம் ஆதாயங்கள் உண்டு. 6 இடம் சர்வீஸ் தானம். ஸோ சர்வீஸ் நல்லா இருந்தால் கூட 5 சூரியன் புதன் சுக்கரன் அந்த பார்க்கும் வேலையில் விட வேண்டிய சூழ்நிலை, 4 கேது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 5 இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் அன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடிக்காக ஒரு சிலர் அப்ராடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும். விருச்சக 2 இடத்துல சனி, லவ் அஃபேர்ஸ்க்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகிறதான வாய்ப்பும் இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகம்னே தான் சொல்லணும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கொலிக்ஸால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் சுப்பீரியரால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 சூரியன் புதன் சுக்கரன் இருக்கல, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் உண்டு. அதே சமயத்தில் பாலிடிக்ஸ் ரொம்ப யோகமாக இருக்கும். அரசியல் ரொம்பவும் நாகரிகமாகவும் சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். தொண்டர்களுடைய உண்மையான அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 6 இடத்துல செவ்வாய் லிட்டிகேஷன் இருந்தால் லிட்டிகேஷன் வழக்கு சாதகமாக இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் எக்ஸாமினேஷன் மாதமாக இருக்கிறதுனால படிப்பு நன்றாக வரும். அதை மேற்கொண்டு கூட்டுறதுக்கு ஹயக்ரீவரை வணங்கிட்டு வாங்க. இன்னும் நல்ல பலன்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல ராகு, அரசாங்கத்தால் சகாயம் ஆதாயம் உண்டு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். குரு உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல குடும்பத்தில் புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. பேரன் பேத்தி மருமகன் மருமகள் இப்படி ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் புது வரவு இது இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சனி தேவையற்ற பேச்சை குறைக்கணும். அதனால் உங்களுக்கு காரணம் 2 சனி தேவையில்லாத பேசி அதனால் மன வருத்தங்கள் வேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஒரு சிலருக்கு இடங்கடா வாங்குவதற்கான ஒரு யோகம், வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு அமையும். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 6 இடத்துல செவ்வாய் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் இது யோகமான காலங்களில் தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல குரு இருப்பதால் நீங்கள் பிரம்மாவை புதன்கிழமை புதன்கிழமை கும்பிட்டு வர்றது மிகவும் யோகமான காலமாகும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கிட்டு வர இன்னும் நற்பலங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இது யோகமான மாதம்னு தான் இந்த மாதத்தை சொல்லணும். நன்றி, வணக்கம்.